நீங்க வேணா பாருங்களேன் சார், எல்லா கடவுளும் இருக்காங்க, யாரை நம்பி போனாலும் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இந்த சிவனை வழிபடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா அதிக கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க, அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ட்டு ஒரு நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எல்லாத்தையும் பேசுறது அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஓ அப்பா உலகத்துல எல்லாருமே சிவனை வழிபடுறவங்கன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்ட்டு. அவரு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. சரி, எனக்கு கண்ணில் யாராச்சும் கஷ்டமே படாத ஒரு மனுஷனை காமிங்க பார்க்கலாம், அதுக்கப்புறமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்க. சரி, எப்படி சொல்றீங்க கஷ்டம் வருதுங்கிறீங்க, அவங்க அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க, குழப்புதே அப்படின்ட்டு கூட கேட்கலாம். ஆமாங்க, கஷ்டம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும், அது சோதனை வடிவில் வரவும் செய்யும். அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தையும் மன வலிமையும் சிவன் அனைத்து பக்தர்களுக்கும் அளிக்கின்றார். ஓம் நமஃ சிவாய.